தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் உங்கள் அன்பு தம்பி மணிஹாசனின் அன்பு கலந்த வணக்கங்கள். புலிகளின் மறை, புலிகளின் தசமை ஒரு புதிய முயற்சி. என்றைக்குமே நம்மளோட மறை மிக மிக முக்கியம். எப்பொருள் யாராவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்றைக்குமே அந்த குரலை மறந்துடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி உடனே நம்பிடாதீங்க, அதுக்கான உண்மை பொருளை ஆராயுங்க. அடுத்தபடியாக நேராக வினைத்து வந்துடும். வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்துக்கும் அந்த விதத்தில் இன்னைக்கு திருத்துறைப்பூண்டி வேட்பாளர் அக்கா அவர்களை நேர்காணல் எடுக்க போகிறோம். அக்கா உங்கள் இடத்துல அவங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பாங்க. காணொலியை முழுசாக பாருங்கள், அப்போனா தான் என்ன இங்கே நாங்கள் பேச வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வேட்பாளர் நேர்காணல் எடுக்கணுமா, தயவுசெய்து அவங்களோட எண்ணை என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்கள நான் நேர்காணல் எடுக்கிறேன். நன்றி அக்கா. வணக்கம் அக்கா. இப்போ வந்து என்னென்னா உங்களோட அறிமுகத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும்க்கா. என் பேர் ஆர்த்தி, எங்கள் வீட்டுக்காரங்க பேர் அப்துல் ரஹீம். நாங்கள் வந்து ஜாதி மதம் ரெண்டுமே மறுத்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒருத்தன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான் ஃபஸ்ட் இயரு, ஒருத்தன் வந்து எயித்து படிச்சுட்டு இருக்கான். எங்கள் அப்பா பேர் வந்து பிச்சை, எங்கள் அம்மா பேர் மல்லிகா. எங்கள் வீட்டில் நான் வந்து ரெண்டாவது பொண்ணு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்களும் கூலி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. நான் 2009 நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து மாவட்ட மகளிர் செயலாளராக இருக்கேன். திருத்துறைப்பூண்டியில் நகராட்சிக்கு அருகாமையிலேயே குப்பை அதிகமாக கொட்டி கொட்டி அது மழை மாரி ஆயிடுச்சு. அதனால் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு இங்கே வசிக்கிற மக்களுக்கு வந்து நோய் ஏற்படுது. அதனால் இந்த குப்பைகளை அகற்றி மக்கள் வசிக்காத இடத்துல அப்புறப்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவேன். தண்ணி வசதி இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குளம் குட்டை எல்லாம் வந்து தூர்வாராமல் துந்து போய் அதில் பாலித்தீன் கவரும் ஆகாயத்தாமரையும் கடந்து தண்ணியை வந்து மாசுபடுத்தி அதை பயன்படுத்த முடியாத வகையில் கழிவு நீர் அதில் கலந்து மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது. குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வருவேன். கழிவு நீர்களை சுத்திகரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி மறுசீரமைக்க மறுசுழற்சி பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்த செய்வேன். இங்கே இது ஒரு விவசாய பகுதி, திருத்துறைப்பூண்டி தொகுதி வந்து விவசாய பகுதி அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஆனாலும் இங்கே வசிக்கிற விவசாய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, மிகவும் ஏழையாக இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான எந்திரங்கள், விவசாய தேவைப்படும் அறுவடை எந்திரங்கள் இதெல்லாம் எரிபொருள் மட்டும் கொடுத்து பயன்படுத்துகிற அளவு விவசாய எந்திரங்களை வாங்கி திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு பயன்படுற மாதிரி செய்வேன். தானிய கிடங்கு அமைச்சு தருவேன். விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலேயே நெல்லை காய வைக்கிறதுக்கான சிமெண்ட் தளங்கள் அமைச்சு தருவேன். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற சிவரோடு நிற்கும் தமிழினம் அதான் போவதோ.